சகோதரர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். வர்றவன் போறவன் எல்லாமே வந்து இந்து இயக்க தலைவர்களையும் சரி, பாஜகவையும் சரி, இல்ல இந்து மக்கள் கட்சி ஆகட்டும், எல்லா இந்து இயக்கங்களையும் தவறாத்த பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு வந்து நம்ம யாருமே வந்து சலச்சவங்க கிடையவே கிடையாது. களத்துல இறங்கி நேருக்கு நேரம் எதா இருந்தாலும் நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். முதல்ல வந்து களப்பணியில மக்கள் மத்தியில வந்து இறங்கி நமது இந்து கடவுள்களுக்கும் இந்து கடவுள்களை பற்றியையும் எவன் தவறாக விமர்சனம் பண்ணுகிறானோ அவனுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கு, மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதற்கு அனைத்து இந்து இயக்கங்களும் பாஜக அனைத்து இந்து இயக்க தலைவர்களையும் அழைத்து பேசி ஒருங்கிணைத்து ஒன்றாக செயல்பட்டால்தான் இது சாத்தியக்கூறாக வர முடியும். எனவே கயவர்களே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எவனாக இருந்தாலும் சரி எதை பற்றியையும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய இலக்கு இது முருகப்பெருமானின் ஆன்மீக பூமி. அதே மாதிரி இந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கண்டிப்பாக களத்தில் இறங்கி நாங்கள் போராடுவோம். இன்னொன்று சொல்கிறேன், இந்து பெயரை வைத்துக்கொண்டு எவனாவது எங்களது இந்து கடவுளை தவறாக பேசினால் அவனை வதம் செய்வதற்கு கூட நாங்கள் தயங்க மாட்டோம். எனவே பாஜக எல்முருகன் அண்ணன் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களிடம் அனைத்து இந்து இயக்க தலைவர்களையும் அழைத்து பேசி ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களிடையும் நாம் வேல் ரத யாத்திரை முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளுக்கு செல்கிறோம் என்றால் முருகப்பெருமானின் இந்த சஷ்டி விரதத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். எனவே பாஜகவில் இருக்கும் எல் முருகன் அண்ணன் அவர்களுக்கு நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்தி இந்து இயக்க தலைவர்களை அழைத்து நீங்கள் பேச வேண்டும் என்பது இந்த சஷ்டி விரதத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுவிக்கின்றேன். மேலும் என் குருநாதர் அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள் வாழ்த்துக்களுடன் கண்டிப்பாக வீறு கொண்டு எழுந்து நாளை பாத யாத்திரை செல்கிறேன், மக்களை சந்திக்கிறேன், களப்பணியில் ஈடுபடுகிறேன், மக்களை சந்தித்து விழிப்புணர்வு தரப்படுகிறது. மேலும் இந்து இயக்கத்தில் இருக்கும் இந்து சகோதர சகோதரிகள் அனைவரும் எப்பொழுதும் இந்த சஷ்டி விரத நாளன்று எம்பெருமான் முருகனே கதி என்று நாம் அனைவரும் நமது இலக்கு லட்சியம் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற மக்கள் அனைவரும் கடும் விரதம் இருக்க வேண்டும். மக்கள் முருகப்பெருமானின் கந்த சஷ்டி கவசத்தை உள்வாங்கி முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே சஷ்டி விரத நாளன்று இன்று என் விரதத்தை ஆரம்பித்து என் அப்பன் முருகப்பெருமான் வாழ்த்துக்களுடனும் என் அப்பன் துணையுடனும் என் அப்பன் அருளுடனும் நாளை பாத யாத்திரையில் களப்பணியில் இறங்கி மக்களை சந்தித்து விழிப்புணர்வு கொடுக்கின்றேன். அனைத்து இந்து இயக்கங்களும் ஆதரவு தர வேண்டும். அனைத்து இந்து மக்களையும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் களத்தில் இறங்கி விழிப்புணர்வு தரப்படுகிறது. வெற்றிவேல் வீரவேல், கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.